கர்மதாரயம் இருக்கோம் கர்மதாரயம்ங்கிறது தத்புருஷத்தினுடைய ஒரு பேதம் ஸோ க உங்களுக்கு வந்து கர்மதாரய த்விகு ரெண்டுமே அந்தர்பாவம் ஆயிடும் அதுல வந்து கர்மதாரயத்துல ஏழு விதமான கர்மதாரயத்துல விசேஷண பூர்வ பதம் விசேஷன விசேஷ பூர்வ பதம் அதுக்கப்புறம் விசேஷன உபயபதம் ஆஹ் உபமான உத்தர பதம் வந்து ஆரம்பிச்சோம் திங்க் நினைக்கிறேன் உபமான உத்தர பதத்தை அதுல என்னன்னா உபமேயா பின்னாடி உபமானம் இது ரெண்டும் கம்பைன் ஆகிறது நரகா வியாக்ரஹா இவங்கரிச்சு நரகாங்கிறவர் தான் நம்ம வந்து இப்போ வர்ணிக்க போறோம் ஒன் ஹூ ஹேஸ் டு பி டிஸ்கிரைப்டு ஹியர் அதுதான் வந்து உபமேயா அதுதான் வர்ணனீயா அதே வந்து வியாக்ரஹாங்கிறது உபமானம் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் கம்பேரிசன் புலி போல இருக்கான் அப்படின்னு சொல்றது அப்படியே நம்ம அந்த நரகா வியாக்ரீவாங்கிறத சமாசமா பண்ணிடுறோம் இட் இஸ் சொல்லி ஃபார் அன் எக்ஸ்பிளேஷன் ஒரு அதனால விக்கிரக வாக்கியத்துல இருக்கே தவிர இவ உங்களுக்கு சமஸ்த பதத்துல வராது இவஹா அந்த மாதிரிலாம் வராது இங்க உங்களுக்கு சோ ஈவாங்கிற வேர்ட் இஸ் நாட் தேர் இன் தி சமஸ்த பதம் காம்பவுண்டட் வேர்டில் உங்களுக்கு இவ வராது வெறும் எந்த ரெண்டு வேர்டு உபமேயம் அண்ட் உபமானம் இது ரெண்டு மாத்திரம் தான் உங்களுக்கு ஜாயின் ஆக போறது சரியா அதே அடுத்தது பார்த்தோம்னா புருஷகா சிம்ஹ இவ இதுல ராமாயணத்துல வானரர்ஷபகான் இருக்கு வேர்டு இவருக்கு ஹனுமானுக்கு சொல்றச்சே வானரகா ரிஷபஹா இவ வானரர்ஷபா அப்படின்னு வரும் இதெல்லாம் நமக்கு அப்ளிகேஷன் அங்க பாக்குறதுக்காக முகம் பத்மம் இவ சரணம் கமலம் இவ இதெல்லாம் வந்து சரணம்ங்கிறது நமக்கு உபமேயாக அதுதான் வர்ணிக்கப்படும் வஸ்து அது தாமரைப்பூவை போல் இருக்கிறதுன்னு சொல்றோம் இப்ப இதுல வந்து அந்த யூடியூப்ல ஒருத்தர் வந்து சந்தேகம் கேட்டார் ஆக்சுவலி லக்ஷ்மி நீங்க கேட்ட இல்லையா போன தரும் ஐ திங்க் இட்ஸ் தட் குசுமம் குசும கோமலம்னு ஒரு இது கேட்டேன் ஐ திங்க் ஐ ரிமெம்பர் தட் குசுமம் கோமளம் இவ வா என்ன அப்படின்னுட்டு ஒரு ஒரு கேள்வி அது வந்து அடுத்ததுல வரப்போறது ஏன்னு சொல்றேன் அது வந்து உபமான பூர்வபத கர்மதாரையாக உபமேயம் இருக்காது உபமா வாஜக சப்தம் இருக்காது உபமானம் முதல்ல இருக்கும் பின்னாடி நமக்கு வந்து சாதாரண தர்மம் இருக்கும் ஸோ ஐ எக்ஸ்பிளைன்ட் வாட் இஸ் உபமா அலங்கார பிஃபோர் ஐ திங்க் லெட் மீ ஜஸ்ட் ரீக்கேப் ஒரு தடவை உங்களுக்கு தேர் ஆர் ஃபோர் பார்ட்ஸ் இன் அன் உபமா அலங்காரம் நம்பர் ஒன் உங்களுக்கு வந்து உபமானம் ஒரு உபமேயாக எடுத்துப்போம் முதல்ல நம்பர் டூ என்னன்னா உபமானம் அதுக்கப்புறம் நம்பர் த்ரீ சாதாரண தர்ம காமன் குவாலிட்டி அதுக்கப்புறம் நம்பர் ஃபோர் உங்களுக்கு உபமா வாச்சக சப்தாக ருவம்சத்துல ஆஹ் பன்னெண்டாம் சர்க்கத்துல நீங்க வந்து அபிக்ஞால படிச்சிருப்பேன் அதாவது பிரதீபார்ச்சி ரிவோஷசி ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் நிர்விஷ்ட விஷயஸ்நேகா ச தசாந்தம் உபேயிவான் ஆஹ் ஆசிதாசன்னிர்வாணஹா பிரதீபார்ச்சி ரிவோஷசி அதுல ஆக்சுவலி நம்ம வந்து ரகுவம்சத்துல பார்த்தோம்னா பன்னா சர்க்கத்துல வரிசையா ஒரு நாலஞ்சு ஆஹ் அலங்கார எக்ஸாம்பிள் கொடுத்துருவார் அவர் ஃபர்ஸ்டே வந்து நிர்விஷ்ட விஷய ஸ்னேகா சதசாந்த முப்பைவான் பிரதீபார்ச்சி ரிவோஷின்னு இருக்கும் ஹி இவ உஷசி அதுவும் இருக்கு அதுக்கப்புறம் அடுத்தது குல்யா இவ உத்தியான பாதபான் அப்படின்னு ஒன்று இருக்கும் குல்யா இவ உத்தியான பாதபான் அதுக்கப்புறம் வந்து இதுல இதுல வந்து டிஃபரன்ஸ் என்னன்னா உபமாக்கும் உத்ரேட்சத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும் அதை நம்ம பாத்துக்கணும் அது விட்டுருவோம் ஸோ நமக்கு இப்ப வேணுங்கிறது இந்த நாலு சாமான் எப்படி இங்க இருக்குங்கிறத பாக்கணும் பிரதீபார்ச்சிஹி இவ உஷசிங்கிறதுல தசரதா எடுத்துப்போம் ஸோ தசரதா பிரதீபார்ச்சிஹி இவ எப்படி இருக்கர் நிர்விஷ்ட விஷய சிநேகா தசாந்தம் உபேகிவான்னு ஆசன்ன நிர்வாணஹா இதெல்லாம் மூணு அப்ஜெக்டிவ் வந்து தசரதற்கு கொடுக்கறார் காமன் குவாலிட்டிஸ் பிட்வீன் த லாம் அண்ட் தசரதா தசரதர் வந்து ஒரு வழக்கு போல இருக்கார் வடிகாலம்பூடிய ஒரு வழக்கை போல் இருக்கிறார் அப்படின்னு சொல்றோம் இதுல என்ன இருக்குதுன்னா தசரதஹாங்கிறவர் தான் உங்களுக்கு உபமேயா அவர் தான் உபமேயா பிரதீபார்ச்சிஹிங்கிறதோடதான் நம்ம கம்பேர் பண்றோம் வழக்கோட கம்பேர் பண்றதுனால வழக்குங்கிறது உங்களுக்கு உபமானம் அதுதான் நன்னா எரியறதுங்கிறதுக்காக நன்ன பிரகாசமா இருக்கு அதே போல தசரதரும் பிரகாஷமாக இருக்காரு ஆனா இங்க வந்து வெடிகாலம்பரை இருக்கக்கூடிய பிரதீப ஆட்சி இங்க ஈவங்கிறது இருக்கிறதுனால இந்த ஈவங்கிறது தான் உங்களுக்கு உபமாவ சொல்றது எதனால நம்ம வந்து டூ திங்ஸ் ஆர் பீங் கம்பேர்டுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா யதா ஈவ சதிஷகா துல்லியா இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் நமக்கு வந்து உபமா வாச்சக சப்தம்னு சொல்றோம் இப்போ சாதாரண தர்மம் என்னன்னா அந்த பர்டிகுலர் ஸ்லோகத்துல உங்களுக்கு நிர்விஷ்ட ேகம் இவருக்கு வந்து விஷயத்தில இருந்து பற்றுதல் போயிடுத்து தீபத்துக்கு வந்து இந்த இது இல்ல வழக்கு இல்ல இதுக்கு வர்த்தி இருக்கு அந்த மாதிரி நிறைய ஆர் காமன் குவாலிட்டிஸ் இப்போ முகம் வந்து சந்திரனை போல இருக்குன்னு சொல்றது முகம்ங்கிறத வர்ணிக்கிறோம் அது உபமேயா உபமானம்ங்கிறது சந்திரஹா அதுல உபமா வாச்சக சப்தகாங்கிறது இவ சாதாரண தர்மம் ரெண்டுத்துக்கும் என்ன காந்தி கோமலம் இல்லைன்னா ஆகர்ஷகம் இந்த மாதிரி சாதாரண தர்மங்களை சொல்றோம் சாதாரண காமன் குவாலிட்டிஸ் பிட்வீன் த டூ ஆப்ஜெக்ட்ஸ் தட் ஆர் பீங் கம்பேர்டு இதுதான் உங்களுக்கு வந்து உபமா அலங்காரத்தினுடைய ஒரு பேஸ் இத வந்து இப்போ காளிதாசன் நமக்கு வந்து தனித்தனி வட கொடுத்துட்டார் அதனால ப்ராப்ளம் இல்ல இதுல வந்து சேர்ந்து சில இடங்கள்லாம் சொல்லிருப்பாரு அது அப்படியே ஒன்னா அப்படி போட்டு உக்காத்து வச்சிருப்பாரு ஒரே சமஸ்த பதத்துல அந்த சமஸ்த பதத்தை நம்ம எப்படி பிரிச்சு தான் இந்த கர்மதாரையும் உபயோகப்பட போறது எது உபமான உத்தர உபமான பூர்வ பதம் ரெண்டுமே அதுல முதல்ல உபமான உத்தர பதத்துல என்ன ஆறுதுன்னா நரகா வியாக்ரஹா இவ இதுல நமக்கு வந்து நரகாங்கிறது என்னது நரகாங்கிறது என்னது உபமேயா நம்பர் ஒன் ரைட்டா நரகாங்கிறது உங்களுக்கு உபமேயா தென் வியாக்ரஹாங்கிறது என்னது உபமானம் நம்பர் டூ இந்த சாதாரண தர்மா கிடையாது மென்ஷன் பண்ணல இங்க நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதை நரகா வியாகிரைவ அது அவ ஒரு சகிருதிய விசேஷம் உங்களுக்கு என்ன தோன்றதோ அப்படியே புலி மாதிரி நடந்து வராருன்னு எடுத்துக்கலாம் இல்ல புலி மாதிரி பதுங்கி பாயிராருன்னு எடுத்துக்கலாம் ஒரு அவா புத்தி விசேஷம் அண்ட் பிரகரண வசம் அதை எடுத்துக்கணும் ஒரு கவி எந்த அர்த்தத்தோட உபயோகப்படுத்திருப்பான் இந்த இடத்துலங்கிறதையும் நம்ம மனசுல வாங்கிட்டுதான் அதை புரிஞ்சுக்கணும் சோ நரகா வியாக்ரஹா இவங்கிற சாதாரண தர்ம இது உபமா வாச்சக சப்தம் இருக்கே இது நமக்கு இந்த சமஸ்த பதத்துல வரப்போறது இல்லை ஏன்னா சமஸ்த பதத்துல நர பிராதிபதிகம் பிளஸ் வியாக்ர பிராதிபதிகம் இது ரெண்டும் சேர்ந்து நர நரவியாக அகேன் இது தத் புருஷ சமாசம் என்ன பிரதானம் பூர்வபத பிரதானமா உத்தர பத பிரதானமா உபயபத பிரதானமா உத்தரபதிரதானம் உத்தரபத பிரதானம் வியாகிரங்கிற பதத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு லிங்கம் வச்சனம் அதுதான் வரப்போறது இங்க சோ நிற வியாக்கிரகான்னு வந்துடுது பிகாஸ் இது கர்மதாரயம்ங்கிறதுனால உங்களுக்கு ரெண்டுமே உத்தரபத பிரதானம் சோ ஒரு மனுஷன் பாத்து நம்ம டிஸ்கிரைப் பண்றச்சு அவன் மனுஷியாக்காரேன்னு நான் சொல்லல அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் டைகர் லைக் குவாலிட்டிஸ் அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னு அர்த்தங்க இத வச்சுட்டு அலங்கார சாஸ்திரத்துல பின்னாடி நிறைய விவகாரங்கள் இருக்கும் உங்களுக்கு தோஷமும் சொல்லுவா குணத்தையும் சொல்லுவா அந்த இடத்துல சோ நர வியாகிரகாங்கிறச்சு ஐ எம் கிவிங் இம்பார்டன்ஸ் டு டைகர் லைக் குவாலிட்டிஸ் ஆயிடுதா இதே இப்ப நெக்ஸ்ட் பாருங்கோ நெக்ஸ்ட் இதுல இப்ப என்ன பண்றோம்னா உபமானத்தை முன்னாடி வச்சுடுறோம் உபமானத்தை முன்னாடி வைக்கிறச்சு உபமேயத்தை மென்ஷனே பண்ணல சாதாரண தர்மத்தை மென்ஷன் பண்ண போறோம் அது என்ன இப்ப மாதிரி பொலிவு காந்தி இதெல்லாத்தையும் சேர்த்து இருக்க போறது இங்கதான் உங்களுக்கு குசுமம் இவ கோமலம்னு வரப்போறது இது குசுமம் ஏவ கோமலமா இந்த மாதிரி எல்லாம் வந்து கேள்விகளுக்கு இது பதில் குசுமம் புஷ்பமானது புஷ்பத்தை போல் மென்மையாக இருக்கக்கூடியவள் அல்லது மென்மையாக இருக்கக்கூடிய ஒரு கை அப்படின்னு எடுத்துக்கிறோம் இல்ல சரணம்னு எடுத்துப்போம் குசும கோமளம் சரணம் சென்டென்ஸ்ல எப்படி உபயோகப்படுத்துவோம் இந்த வேர்டை அப்படின்னு தோணுமோ இல்லையோ ஸோ குசுமம் இவ கோமளம் குசும கோமளம் குசுமம்ங்கிறது உங்களுக்கு உபமானம் மென்மைங்கிறது சாதாரண தர்மம் ஆயிடுறது அதனால உபமான பூர்வபத சைலா இவ இதுல இருக்கு நம்ம உத்தராமச்சரித்தத்துல சைலாயுவ உன்னதா சந்தோ சரித்திரத்துலயா ஆஹா அதுல வந்து வஜ்ராதபி கட்டோராணி மிருதூனி குசுமாதபி இது வந்து சைலா இவ உன்னதா சந்தா கித்தூ பிரகிரு கோமலாகாங்கிறது வந்து குவலையானந்தத்துல சந்திராலோகத்துல எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பார் அலங்காரத்துக்கு போல் உயர்வாக இருப்பவை மகாபுருஷாக இப்ப சென்டென்ஸ்ல போடுறது தான் புரிய போறது இது எங்கன்னு ஏன்னா இப்போ ஒரு காவியத்துல சொல்றச்சே இது வேணும் நமக்கு இல்லையா இது இருக்கட்டும் இந்த உபமேயா உபமானகா இருந்தாதான் நமக்கு வந்து எங்க எது வர போறதுன்னு தெரியும் இப்ப என்ன சைலாஹா இவ உன்னதாஹா இது எந்த சென்டென்ஸ்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் வந்து உம் ஆஹ் ஒரு ஸ்லோகம் போடுவோமே சைலோன்னதா சந்த மத் சார்த்தம் பவந்தி ஏதோ சததம்னு போட்டுப்போம் என்னோட கூட எப்பொழுதும் ரொம்ப உயர்ந்த பெருமக்கள் சாதுக்கள் என்னுடன் கூட எப்பொழுதும் இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் சைலோன்னதாக சந்தா மத்சார்த்தம் சததம் பவந்தி இருக்கிறார்கள் அமிஷ மலையை போல உயர்ந்த மனிதர்கள் எப்பொழுதும் என்னுடன் கூட இருக்கிறார்கள் இப்ப இந்த இடத்துல தான் நீங்க வந்து மத் சார்த்தம் அகேன் மம மயா சார்த்தம் மத் அது தனி அதை விட்டுருவோம் நமக்கு வேணுங்கிறது இதுதான் வேணும் ஷைலா ஈவ உன்னதாக மலைகளை போல் உயர்வானவர்கள் யாரு சந்தகா

சாதாரண தர்ம என்னது காமன் குவாலிட்டி பிட்வீன் மலைக்கும் பெரியோர்களுக்கும் என்ன காமன் குவாலிட்டி வெரி டால்ங்கிறது லிட்ரலி உங்களுக்கு மலைக்கு ஆனா உயர்வானவர்கள் அப்படின்னுட்டு மனுஷியர்களுக்கு சொல்றோம் இங்க உபமா வாஜக சப்தகா நமக்கு வந்து தேவையில்லை ஆனா எழுதிக்கிறோம் அத என்னன்னா இவ இதுல இந்த ஷைலாகங்கிறது முதல்ல பிராதிபதிக்கத்தை எடுத்துக்கணும் வாட் இஸ் த பிராதிபதிக்கம் அகார்த்துல அதுக்கப்புறம் பிளஸ் அகாராந்த புள்ளிங்கா உன்னத இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம பிராதிபதிகத்தை போட்டுக்குறோம் செகண்ட் ஸ்டெப்புக்கு என்ன போடுறோம் சந்தி இருந்தா சந்தி பண்ணிக்கணும் என்ன சந்தி வரும் ஐல என்னது ஆ இல்ல sorry குணகுண संधि சார் குணசந்தி குணசந்தி இந்த சந்தி வந்து திருப்பி புது பிராதிபதிக்கம் வரப்போறது ஷைலோன்னத இருக்கு அதுக்கப்புறம் உத்தர பத பிரதானம் அகேன் உன்னதாகங்கிற மாதிரியே இங்கேயும் வரப்போறது சோ ஷைலோன்னதாக வந்துதா இப்ப மத்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்ப்போம் இதே மாதிரி மனசுல போட்டுக்கணும் உபமானம் முன்னாடி இருக்கும் சாதாரண தர்மம் பின்னாடி இருக்கும்னா இதுக்கு உபமான பூர்வபத கர்மதாரையாக ஹிமம் இவ சீதலம்யாமக பல இடங்கள்ல கனைவ ஷியாமஹா மேக இவ ஷியாமா மேகத்தை போல் அப்படியே கருத்த வண்ணம் கொண்டவன் கண்ணன் துக்தம் இவ தவலம் தவலம்

நீலோத்பலம் நான் சொன்னேன் விசேஷ பூர்வ ஏன் வராதுன்னா அது வந்து திட்ட இடத்துல ஒண்டிதான் வரும் சூத்திரம் அப்படி அமைச்சிருக்கார் பாணினி

பிரசஸ்தமான அர்த்தத்திலையும் உங்களுக்கு வந்து புருஷா பிரசஸ்தகா புருஷ மச்சர்ச்சிகா அப்படின்னு ஒண்ணு இருக்கு பண்டிதா பிரசஸ்தகான்னா பண்டித பிரகாண்டம்னு வேர்டு இதெல்லாம் வந்து வெரி ஸ்பெசிபிக் வேர்ட்ஸ் அது பாணினி மாத்திரம் அந்த இடத்துல உபயோகப்படுத்திட்டு சொல்லியிருக்காரு நமக்கு அதனால விசேஷன உத்தர பதம் ஒரு விசேஷ பூர்வ பதம்னு போடுறச்சே கிடையாது எக்ஸாம்பிள் அதுக்கு பதில தான் நம்ம வந்து உபமான பூர்வ பதம் சாகித்தியம் படிக்கும் போது கூட நீங்க என்ன இப்ப கோ அதாவது குசும கோமளம்னு வர்றச்சே கூட குசுமம் இப்ப குசும கோமலகான்னு எடுத்துக்கிறோம் அப்படியே இருந்தா கூட குசும இவ கோமலகா வர முடியும் குசுமம் ச குசுமம்ச்ச கோமளம் ச இல்லையே ஏன்னா நம்ம வந்து புஷ்பத்தை வர்ணிக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ இல்லையா பூ அந்த அர்த்தத்துல வர்றச்சே வரும் நர நரவியாகிரஹான்னு ஏன்னா புஷ்பம்ங்கறதே கோமளம் தானே அதுல வந்து கடினமான புஷ்பம் இருக்குமான்னு நர வியாக்கிரா மாதிரி குசுமா இப்ப மாதிரி அது வந்து பின்னாடி வர்ற முடியாது விசேஷனம் ஏன்னா அப்படி வந்து அவர் போடல நமக்கு ஏன்னா எல்லாமே நம்ம வியாக்கரணத்தின்படிதானே போறோம் அதனால அவர் கொடுத்திருக்கிற ஒரு சமநாதிகரணம் எப்படி போட்டிருக்காருன்னா பூர்வ கால சர்வ அவர் ஏதோ போட்டிருக்காரு சில இதெல்லாம் அதை தான் நம்ம ஆனோம் விசேஷனம் விசேஷியேன பகுளம்னு போட்டிருக்காரு சோ விசேஷனம் விசேஷியேன விசேஷனம் முதல்ல இருக்கணும் விசேஷம் பின்னாடி இருக்கணும் அந்த விசேஷணம்ங்கிறதும்

कौमुदी विषदा भाति यावा आमा पातुम् सो कौमुदी विशदा भाति रतिसुन्दरी लता तन्वी सदा द्यात् सा द्राक्षाम् अधुरां गिरम् சரஸ்வதி தேவியை இங்கே வந்து நமஸ்காரம் பண்ணுறார் சா சரஸ்வதி தேவி திராட்சா மதுராம் கிரம் திராட்சையை போல இனிமையாக இருக்கக்கூடிய வார்த்தையே எனக்கு கொடுக்கட்டும் தத்யாத் எனக்கு எப்பொழுதும் கொடுக்கட்டும் ஆசீர்லிங் பூயாத் மாதிரி தத்யாத் கொடுக்கட்டும் சதா தத்யாத் எப்படி ல சரஸ்வதி எல்லாமே அவளுக்கு அப்ஜெக்டிவாக வருது கௌமுதி விஷதா கௌமுதி இது சந்திர ஒளி சந்திர ஒளியை போல விஷதா அப்படியே பிரகாசமாக இருக்கக்கூடியவள் சுப்ரமா இருக்கக்கூடியவள் ரதி சுந்தரி ரத்தியை போல அழகானவளுமான யா வாணி எந்த சரஸ்வதி ஆனவள் லதா தன்வி கொடியை போல தன்வி மெலிந்தவளாக இருக்கிறாளோ அவள் சதா எப்பொழுதும் திராட்சையை போல மதுரமான வார்த்தையை எனக்கு கொடுக்கட்டும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் வேண்டிக்கிறோம் சோ யா சந்திரிகா இவ சுப்ரா சந்திரிகா நிலவொளியைப் போல் சுப்ரா வெண்மையாக இருப்பாளோ ரத்திரிவந்த போல் அழகானவளாக பிரகாசத்தே சாலதாங்கி அந்த கொடியை போன்ற அங்கங்களை கொண்டவளான சரஸ்வதி சர்வதா எப்பொழுதும் திராட்சாவது திராட்சையை போல் மதுரமான வாசம் மையம் தத்தியாத் வாச்சு சப்தம் ஸ்திரீலிங்கம் அது அதனால மதுராம் வாட்சம்னு போட்டு இருக்கிறீங்க இதுல எக்ஸாம்பிள்ஸ் என்ன கௌமுதி விஷதா எல்லாமே கௌமுதி இவ விஷதா கௌமுதி விஷதா இங்க விஷதத்துவம்ங்கிறது காமன் குவாலிட்டி பிட்வீன் இது நிலவுளிக்கும் சரஸ்வதிக்கும் அப்படியே சுப்ரத்வம் அந்த வெண்மைங்கறது காமன் குவாலிட்டி ரெண்டு பேருக்கும் அதனால சாதாரண தர்மமும் உபமானமும் அங்க சேர்றது ரதிரிவ சுந்தரி லதா லதா இவ தன்வி தன்வி திராட்சா இவ மதுரா மதுரானைவ ஷியாமகா இத்தியவம் ஆதையா அடுத்தது வந்து சம்பனா சம்பாவனா பூர்வபத கர்மதாரையா சம்பாவனாங்கிறது எப்படின்னா ஒரு செட்டு குரூப் ஒண்ணு இருக்கு அந்த குரூப்ல நம்ம ஒண்ணுத்தை நேம் பண்ணி சொல்றோம் உள்ள சம்பாவனாங்கிறச்சே இப்படி இருக்க கூடும்ங்கிற ஒரு ஐடியாவோட சொல்றது அதுவும் இருக்கலாம் ஏதோ ஒரு நாமபதம் அந்த நாமபதத்துல வந்து உங்களுக்கு ஜென்ரல் குவாலிட்டிய சொல்றது அதுல ஒண்ணுத்தை எடுத்து நம்ம சொல்றோம் சம்பாவனா பூர்வ பதம் இல்லை என்ன சம்பாவனாங்கரிச்சே ஒரு சம்யா அந்த சம்யான யூ ஆர் கன்ஃபைனிங் இட் டு ஒன் பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் அதுக்கு பின்னாடி அதனுடைய ஜாதி சேர்றது ஸோ இப்போ முதல்ல வந்து தமால ஈதி விரக்ஷான்னு போட்டிருந்தாரு ஸோ விரக்ஷம்ங்கிறது காமனா பொதுவா மரம் அப்படின்னு சொல்லிடுறேன் அதுல வந்து அந்த காயாம்பு விரக்ஷத்தை மாத்திரம் சொல்றதுங்கிறது தமால ஈதி விரக்ஷா அப்படின்னு யூ ஸ்பெசிஃபையிங் ஒன்லி ஒன் பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் இன் தட் நாமன் கிளேச்சரை கொடுத்து ஒரு சஞ்ஞாவ கொடுத்து ஒரு நேமை கொடுத்து நம்ம வந்து ஒரு பர்ட்டிகுலர் ஆப்ஜெக்ட் அந்த ஒரு ஜாதி விசேஷத்திலிருந்து குறிப்பிட்டு சொல்றோம் ரைட்டா கங்கா ஈதி நதி நதிங்கறது பொது ஜாதி ஜாதிங்கறிச்சு இது மொத்தம் நம்ம வந்து இவ நதி இங்கருச்சு பெசிஃபிங் எனிதிங் தனியா ஒன்னத்த குறிச்சு சொல்லல கங்கா எனும் நதி अभी पिरिच्छ चल गंगा नदी हिमावत पर्वताहान चल रहा हूँ मैं हिमवान देख मर्दा इति पर्वताहा पर्वता आयोध्या इति नगरी अयोध्या नगरी सो कॉमन नेम उंगल नदी आवादिले उर स्पेशल नेम स्पेसिफिक नेम गंगा कॉमन नेम नगरी आयोध्यांग कर दे नेम காஞ்சி நகரி காஞ்சி ஈதி நகரி எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி நகரி உஜ்ஜயி ஈதி நகரி இதெல்லாம் சம்யாவை முன்னாடி சொல்லி ஜாத்திய பின்னாடி சொல்றது ஆம்பிர விரக்ஷா பல தரம் நம்ம வந்து ஆனா இதை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம சொல்றதே கிடையாது நல மகாராஜா யுதிஷ்டிர மகாராஜா அப்படின்லாம் சொல்றச்சே யுதிஷ்டிரஹா ஈதி மகாராஜா அந்த இடத்துல ஆக்சுவலி யுதிஷ்டிர மகாராஜாங்கிற இடத்துல மகானு ராஜாச்ச மகாராஜா வந்துட்டு அதுக்கு மேல யுதிஷ்டிரா இதி மகாராஜா யுதிஷ்டிர மகாராஜஹான்னு ரெண்டு கர்மதாரியம் வருது சோ முதல்ல உங்களுக்கு வந்து சாதாரண அந்த விசேஷண பூர்வபதம் வரும் இரண்டாவதுல சம்பாவனா பூர்வபதம் வரும் ஹிமாலய இவத்தா இமாலய பர்வத்தா ஹிமவான் இத்தி பர்வதா போட்டோம்னா ஹிமவத் பர்வத்தான்னுட்டு பிராதிபதிக்கத்தை எடுத்துக்கோ தகாராந்த புல்லிங்க அதனால ஹிமவத் தமால அத்தமால அபிதா சம்ருதோ விந்திய பர்வதா இதுல வந்து பிரமரான கரெக்ட் பண்ணிருக்க அவசியம் இல்ல பம்பரைஹி சகலைஹி திருஷ்டு கஜ மனீஷா விந்திய பர்வத்தா இந்த விந்தியமலைங்கிறது அவ விந்தியனும் பர்வதம் விந்தியா இ பர்வத்தா வந்துடுறதா சோ விந்தியனும் பர்வதம் தமால விருட்சைகி சம்பருதா அபிதா சம்பிரா அபிதகா சுற்றிலும் தமால விருஷைகி அந்த காயாம்பு மரங்களினால் சம்பிருதா மூடப்பட்டிருக்கு இந்த காயாம்பூங்கிறது வந்து உங்களுக்கு புஷ்பம் கருப்பு எல கருப்பு மரம் கருப்பு சோ அதனால தமால விரக்ஷங்கள்னால சூழப்பட்டிருக்குன்னா அப்படியே கருமை ரொம்ப இருட்டு பயங்கரமா இருக்கும்னு பேரு தமால விருஷத்துக்கு அதுதான் இப்போ பகவான வந்து கம்பேர் பண்றச்சு தமால விர்சத்தோட கம்பேர் பண்ணுவோம் விஷ்ணுவா சோ தமால விக்ஷி அபிதகா சம்பிரா மூடப்பட்டதான விந்திய பர்வதமானது தூராது தூரக்கேர்ந்து பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா இந்த பிரமரங்கள் வண்டெல்லாம் இருக்கே அது வந்து முழுக்க இது யானையோ அப்படின்னு நினைச்சுண்டு அதை சுத்தி போக போறதாம் தமால விரக்ஷத்தினால சூழப்பட்ட ஒரு ம விந்திய பர்வதத்தை பார்த்துட்டு வண்டுகள்லாம் தூரக்கேந்து பாக்குறச்சே கஜ மணிஷையா அயம் பர்வதா திருஷ்டா இந்த மலையானது பிரமரைஹி பம்பரைஹி பம்பரஹானாலும் பிரமரகான் தான் அர்த்தம் அந்த அந்த ரீங்காரத்துக்கு வந்து பம்பரஹா இது படிச்சிருக்கு பாட்டு கத்துண்டவாளுக்கு தெரியும் வரவீனா மிருதுபாணியில வந்து பம்பரவேணின்னு வரும் பிரமரம் போல அவளுக்கு வந்து சுருண்ட முடியாம் அவளுக்கு சரஸ்வதிக்கு பம்பர வேணின்னு வரும் பம்பரைஹி சகலைஹி எல்லா வண்டுகள்னாலும் இந்த விந்திய பர்வதமானது தூராத்து தூரக்கேர்ந்து கஜ மனிஷையா திருஷ்டா கஜ இதி மனிஷா மனிஷான புத்தி யானை எனும் புத்தியை கொண்டு பார்க்கப்பட்டது ஆஹ் கஜ இதி மனிஷயா அது இது தமால இத்தி விரக்ஷா பார்த்தோம் விந்திய இவத்தா கஜ இதி மனிஷயா எக்ஸ்ட்ரா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு நமக்கு வந்து மேக சலம்னு போட்டுருக்கு இது வந்து மேக இதி வியாஜேன மேகசிய வியாஜ மேகம் எனும் ஒரு வியாஜம் சலகானா ஏமாத்தம் ஏமாத்தத்துக்கு உபயோகப்படுறது மேகம் எனும் ஒரு ஏமாத்தத்தை உபயோகித்து அவன் விவகாரம் பண்ணான்னு வச்சுப்பான் மேக இது மயூரஹா நர்த்தனம் கரோதி நிறி ஆ கஜஹ எதுல வரும் ஒரு ஒரு பெரிய யானைய பார்த்துட்டு உம் மயூரஹா நிறு வரும் ஆஹ் மேக சந்தேஷத்துலதான் வரும்னு நினைக்கிறேன் மேக சந்தேஷம் இல்லையா மேகசந்தேஷத்துல வரும் இந்த யானை வந்து இது மயூரம் வந்து அத பார்த்துட்டும் அப்படியே அது மேக சந்தேஷத்துல இல்லை ஏதோ காமி பிரகாசத்துல வந்து ஒரு யானைய பார்த்துட்டு மேகம்னு நினைச்சிட்டு மயூரம் எல்லாம் டான்ஸ் ஆடுறதான் அப்படின்னு வரும் அந்த இடத்துல மேக ஈத்தி சலம் மேகம் எனும் ஒரு போர்வை ஒரு டிஸ்கைஸ் அது வந்து ஒரு ஒரு ஜாதி மாதிரி இட் இஸ் எ காமன் ஐடியா அதுல ஒன்னுத்தை கன்ஃபைன் பண்ணி மேகம் எனும் சலம் அப்படிங்குறோம் அவதாரணா பூர்வ பதம்ங்கிறது அவதாரணா அடுத்தது வந்து ஒன்னுத்தை எம்பசைஸ் பண்ணி சொல்றோம் இதுதான் அது அப்படின்னு நம்ம வந்து எம்பசைஸ் பண்ணி இது வந்து கிட்டத்தட்ட ரூபகத்தினுடைய ஒரு பேஸ் மாதிரி எடுத்துக்கலாம் அவதாரணா பூர்வ பதம் கர்மதாரையாக ஜென்ரலி இந்த ரூ ரூபக சமாசங்கள் வருதோ இல்லையோ ரூபக சமாசத்துல உங்களுக்கு இதுதான் கன்ஃபைன் கன்ஃபைன் பண்ணி எங்க சொல்றோமோ அதற்கு அவதாரணா பூர்வ பத கர்மதார எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா புரியும் மனிஷா சலிலைகி யுக்திரத்னகி வாக்கல்பனா ஊர்மிபிகி யஷஸ் பிஹி சம்பா பாதி அயம் கவிசாகரஹா கவிஹி ஏவ சாகரஹா கவிசாகரஹா இந்த கவிதான் எனக்கு வந்து பெரிய ஒரு இது மாதிரி கடல் மாதிரி கவி எனும் ஒரு கடல் ரூபக சமாசம் தானே அது நமக்கு கவிவ அயம் பாதி விளங்குகிறார் இந்த கவியானவர் ஒரு சாகரம் போல எப்படி இருக்கார்னா அவரிடத்துல இருக்கக்கூடிய ஜலம் இப்ப சமுத்திரத்துல எப்படி ஜலம் இருக்குமோ அந்த மாதிரி கவிட்ட இருக்கிறது புத்தி மனிஷா ஏவ சலிலானி மனிஷா சலிலானி இவரிடத்துல புத்தி இருக்கு சமுத்திரத்துல ஜலம் இருக்கு சோ மனிஷா சலிலானி மனிஷா ஏவ சலிலானி மனிஷா சலிலானி அவரோட யுக்தி இருக்கே யுக்தி பூர்வகமா சிலதெல்லாம் அவர் வந்து புத்தி இருந்தா கூட அதை வந்து ஒரு ஒரு யுக்தியை உபயோகப்படுத்தி அந்த டேர்ன் ஆஃப் ரெஸ் இல்லைன்னா அந்த கவியினால சமத்காரத்தை கொடுக்க முடியாது ஜெகத்தை வந்து மோகிக்க வைக்க முடியாது இல்லையா யுக்தயேவ ரத்னானி யுக்தி ரத்னானி இருந்து உள்ளே இருந்து ரத்னம் வரலன்னா வெறும் உப்பு தண்ணியா இருந்ததுன்னா சாகரத்தை யாரும் வந்து ஒன்றும் பெருசா நினைக்க முறது இல்லை அதுலேருந்து ஒரு நமக்கு ஒரு ஆதாயம் இருக்கு என்ன அந்த மாதிரி ஒரு கவியனுடைய இருந்து ஒரு யுக்தி வந்ததுன்னா நமக்கு சந்தோஷம் ஏற்படுறது ஸோ யுக்தி ரத்னைஹி வாக்கு கல்பனா ஊர்மிபிகி வெறும் யுக்தி ரைட்டு ஆனா அதே யுக்தியை வச்சுட்டு பல அலைகள் மாதிரி பலது வாக்குனுடைய ஒரு கல்பனா சக்தியை வைத்து கொண்டு ஒரு அலைகள் போல வருகிறதே அதுதான் நமக்கு வந்து இன்னும் அழகா இருக்கும் அப்பதான் யசஸ் கிடைக்கும் அவனுக்கு சோ வாக்குனுடைய கல்பனா வாக்கு கல்பனா இந்த இடத்துல வந்து ரெண்டு சமாசம் இருக்கு இந்த இடத்துல கல்பனா ஊர்மிபிங்கிற இடத்துல கல்பனா ஏவ ஊர்மயா கல்பனா ஊர்மயான் போட்டு கல்பனா முதல்ல வந்து நம்ம ஷஷ்டி தத் புருஷத்தை போட்டுக்கணும் இல்லையா இல்லன்னா வாக்கல்பனாங்கிறது அங்க வராதே அதனால வாசாம் கல்பனா வாக்கல்பனா வாக்கினுடைய ஒரு கிரியேட்டிவிட்டி அந்த வாக்குனுடைய தான் இங்க சமுத்திரத்துல இருக்கக்கூடிய அலைகளோட கம்பேர் பண்றோம் சோ வாக்கு கல்பனா ஏவ ஊர்மயா வாக்கல்பனா ஊர்மயா உம் ஊர்மி பிஹி அப்படிங்கிற இங்க இந்த ஊர்மைகள்னால சோ தைஹின்னு வரணும் இல்லையோ நம்ம முன்னாடி பார்த்தோமே ஞாபகம் இருக்கா மனிஷா சலிலானி மனிஷா சலிலைஹின் இருக்கு அதனால மனிஷா ஏவ சலிலானி தைஹின்னு சொல்லணும் அப்புறம் யசாம்சி ஏவ சரிதா யஷஸ் சரித் இதுல வந்து நதிகள் கலக்கிறது இந்த சமுத்திரத்துல இங்க இவருக்கு நதிகள் என்ன கலக்கிறது இவருடைய புத்தியிலன்னா புகழுங்கிறது ஒரு சரித்தான் புகழ் நிறைய வர வர இவருக்கு இன்னும் கல்பனா சக்தி ஜாஸ்தியா இருக்குங்கிறார் சரியா யஷாம்சி ஏவ சரிதா யசஸ் தான் வந்து சரித்து நதிகள் கவிஹி ஏவ சாகரஹா கவி சாகரஹா இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார் விநாயகா ஏவ தனம் வித்யா ஏவ தனம் அதுவும் ஒரு எக்ஸாம்பிள் ஆஹ் பாருங்க ஆ விசேஷியம் விசேஷம் விசேஷனத்திலேயே உங்களுக்கு வந்து அந்த யுஆர் யூஆர் எம்பசைசிங் தட் அதுதான் அவதாரணான்னா ஏவங்கிற சப்தத்தை உபயோகப்படுத்துறச்சு அது அவதாரணா மனசுல போட்டு நிலைநிறுத்தப்படுகிறது வித்யா ஏவ தனம் வித்யாதான் தனம் ஞானாக்னி ஞானாக்னி தப்தாக இல்ல தபோதனாக சொல்றோமே தபா ஏவ தனம் தபோதனம் விவேகா ஏவ சம்பத்து விவேகம் தான் நமக்கு ஒரு செல்வம் குரு ஏவ தேவஹா குரு தேவஹாட்டா இதோட கர்மதாரயம் ஓவர் அடுத்தது வந்து த்கு சமாசம் வந்து நெக் கிளாஸ் பாக்கலாமா இல்லையா